ஏ பேடா பையில வந்து சுண்டு சவுசர் ஹலோ கைஸ், வெல்கம் டு ராஜு வ்ளாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே காலங்காத்திலே பார்த்தீங்களா 9 மணி தான் ஆகுது. வெயில் போல போலன்னு பிளக்குது. இந்த வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு குளிக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃப்ரெண்டோட தோட்டத்துக்கு வந்து குளிக்க போகிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வ்ளாக். அண்டு வாங்க போகலாம். ஹாய் சொல்லு. தேவைடா என்கிட்ட இதுதான் இருக்குது. சரி போகலாமா? ஓகே. ஓகேண்ணா போகலாம். நம்ம லாஸ்ட் நம்ம லாஸ்டா ஆமாம் சாண்டிங்க பையில் என்னது பையில் என்னது பையில் வந்து துண்டு சவுசரு துண்டு துண்டு தோட்டம் இருக்கிறதோ என்னமோ ஒரு 10-15 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஒவ்வொரு கடையிலையும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். அண்டு இப்போ பாருங்கள் காமிக்கிறேன். என்ன ஹெல்மெட்டா? குட் ஐடியா. வயசு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தோட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் மோட்டரை போட்டுட்டு தண்ணி வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு. அண்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேறு லெவலாக இருக்குது. எந்திரிங்க, ஏன் எந்திக்க மாட்டேங்கிறீங்க? யாராவது ஒரு ஆள் எந்திரிக்கல? நீங்க தான் தைரியமான பேசுங்க. வேற லெவலா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். உண்மைக்கே இந்த சண்டே வந்து எப்படி போன எதிர்பார்க்கல. சடனா தான் பிளான் போட்டோம். அந்த வெயிலுக்கும் அந்த தொட்டிக்குள்ள ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கும் வேறு லெவல் ஃபீலாக இருக்குது. அண்டு நான் போயிட்டேன், மறுபடியும் குளிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் குளிச்சுக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த தோட்டத்தில் விளையிற பன்னீர் ஆப்பின்னு சொல்லிட்டு அவங்க பிடிங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இதை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. கடையில் கூட அதை நான் பார்த்தது கிடையாது. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னீரையும் ஆப்பிளையும் மிக்ஸ் பண்ணால் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த தோட்டம் உள்ள பார்த்தீங்கன்னா இருங்க, விதைய வர மாட்டேங்குது.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.